ஹெட்லைன்ஸ் டிவிவர்ஸ்க்கு இன்னியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம 2022 பலன்கள் ஒவ்வொரு அல்ஃபபெட்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். இது எந்த வகையில் நீங்கள் உங்களோட பொருத்தி பார்த்துக்கணும்னா, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, இதில் இனிஷியல் வேண்டாம், உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, அந்த எழுத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த பலன்களை பார்த்து கொள்ளலாம். இதில் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸை வச்சு தான் நான் பலன்கள் கொடுக்க போகிறேன். ஏலிருந்து இசட் வரைக்குமான அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் இந்த 2022 ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இந்த பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. நான் வழக்கமாக சொல்கிறது மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் 3 நாட்களில் அனுப்பி வைப்பேன். அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய தன்மைகள் என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு, இந்த தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் அனுப்பணும், மாற்றி மாற்றி அனுப்பக்கூடாது, அனுப்பும் போதே தெளிவாக அனுப்பிச்சிருங்க. அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த ரெண்டு தகவல்களையும் ஒரு முறை மட்டுமே நீங்கள் மாறுதல்கள் இல்லாமல் அனுப்பணும். ஒன்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிட்டு தவறுதலாக அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒர்க்லோடு எனக்கு ரொம்ப அதிகமாகிடுது, நிறைய பேர் அந்த மாதிரி திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க. அதனால் ஒரே ஒரு முறை மிக சரியான உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த், சில பேர் சர்டிஃபிகேட்டுக்காக மாற்றிருப்பாங்க, அதை எடுத்துக்காதீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக பதிவு செய்து அனுப்பி வைப்பேன் 3 நாட்களுக்குள்ளார. இப்போ 2022 ஒவ்வொரு எழுத்திற்கான பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். அல்ஃபபெட்ஸ் V.W.X, இந்த அல்ஃபபெட்ஸில் பெயரின் முதல் எழுத்துக்களாக கொண்டவர்களுக்கு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த வி அப்படிங்கிற அல்ஃபபெட்டினுடைய தன்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு புத்தி சாதுரியம்ங்கிறது நல்லா இருக்கும், அந்த டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த 2022 ஆதிக்கமே சுக்கரனுடைய ஆதிக்கம், இந்த விங்கிற எழுத்தின் ஆதிக்கமும் சுக்கரனுடைய ஆதிக்கம் தான். ஸோ இந்த ஆண்டு நீங்கள் ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம், ஃபெயிலியர்ஸை கண்டிப்பாக கொடுத்துடாது. சில நேரங்களில் ஆசையை காண்பித்து உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸில் சிக்கலில் சேர்த்து விட்ரும், அது ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்தில் அதிகப்படியான செலவுகளை இழுத்து விட்டுக்கக்கூடாது, அதிகப்படியான முதலீடு போட்டு ஒரு புதிய தொழில் தொடங்கிடக்கூடாது. ஏதேனும் ஒரு நல்ல ஆஃபரை பார்த்துட்டு இது சூப்பராக இருக்குது, இந்த சமயத்தில் வாங்கி போட்டால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் போய் சிக்கிடக்கூடாது. ஏன்னா இது 3 வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்க போகுதுங்கிறதுனால முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். இந்த அது இது மாதிரியான விஷயங்களில் மட்டும் நீங்கள் லாக் ஆகாமல் இருந்தீங்கனாலே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சேஃபான வருடம் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் கண்டிப்பாக ஈடேறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு தான். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் நிறைய அனுகூலமான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சென்ற ஆண்டில் ஏற்பட்ட சிரமங்களையோ தடைகளையோ மனசில் நினச்சிக்கிட்டு அந்த குழப்பத்தோடு இந்த ஆண்டு நீங்கள் காலடி எடுத்து வைக்கக்கூடாது. உங்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டோட ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் உழைத்தீங்கன்னா நிச்சயம் வந்து நல்ல ஒரு சிறப்பான பலன்கள்ங்கிறது கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மட்டும் கமிட்மெண்ட்ஸில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து இறங்கணும். அடுத்ததாக அல்ஃபபெட் W அப்படிங்கிற இந்த அல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா 6 இதுவுமே சுக்கரனுக்குரியது தான். இருந்தாலும் இந்த அல்ஃபபெட்டை சேர்ந்தவர்கள் ஒரு படி இன்னும் அதிக அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு வருடமாக இது இருக்கும். ரொம்ப சீக்கிரம் வந்து அடுத்தவர்கள் ஏதேனும் ஒரு ஆசை வார்த்தை காண்பித்து ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும் பொழுது டக்குன்னு போய் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. அது இன்வெஸ்ட் பண்ண நேரம் பார்த்து கரெக்டாக வந்து எல்லாமே வந்து வாட்ச் அவுட் ஆகும். முடிந்தவரை உங்களுடைய சிறு சேமிப்பை கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதிகப்படியான முதலீடு போட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வளர்ச்சிக்காகவோ அல்லது புதிதாக ஒரு தொழில் தொடங்குற மாதிரியான விஷயங்களோ கண்டிப்பாக செய்ய வேண்டாம். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே நிதானமாக பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தாலே இது ஒரு நல்ல வருடமாக இருக்க போகுது. வருடத்தின் பிற்பகுதிங்கிறது இன்னும் நல்லா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஆனால் இந்த வருடம் முழுக்கவே வந்து கொஞ்சம்
நிதானித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு வருடமாக இது உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக மார்ச், ஜூன், டிசம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய மாதங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு, ஹாஃப் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் வெள்ளை நிறம், அப்புறம் கிரீன் கலர், இந்த நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கலர்ஸுமே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மோட்டிவேட்டடாக இருக்க வைக்கும், உங்களுக்கான டிரைவை கொடுக்கும், அந்த ஃபோர்ஸை வந்து கொடுக்கும். அதனால் இந்த கலர் தெரப்பிங்கிற மாதிரியான விஷயம் இது. ஸோ நிறங்களையும் இந்த நிறங்களையும் பார்த்து உபயோகப்படுத்துங்க, மைண்டு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்கோட இருக்கும். அடுத்ததாக எக்ஸ். எக்ஸுங்கிற இந்த அல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண் ஆதிக்கத்தில் வரக்கூடியது. இந்த எண் ஆதிக்கத்தில் வரக்கூடிய, மன்னிக்கவும், எக்ஸ் அப்படிங்கிற இந்த அல்ஃபபெட் வந்து ஐந்தாம் எண் ஆதிக்கத்தில் வரக்கூடியது, புதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியது. இந்த ஐந்தாம் எண் அப்படிங்கிறது மெர்க்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்ஃபபெட் வந்து நிறைய ஆக்டிவாக உங்களை செயல்பட வைக்கும், ஃபாஸ்டாக முயற்சி பண்ண வைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் வந்து மற்றவர்களை காட்டிலும் ஒருபடி முன்னாடி போய் நிற்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எண்ணுடைய ஒரு அல்ஃபபெட் தான். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த எண்ணின், இந்த அல்ஃபபெட்டோடைய எண்ணின் தன்மையும் இந்த வருடத்தின் சுக்கிரனின் ஆதிக்கமும் மிகச்சிறந்த அளவுக்கு உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்த போகுது. நீங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து வித கோல்ஸும் நிறைவேறும், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும், அடுத்த நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக உயர்வீர்கள். பெரிய சிரமங்கள் இல்லாமல், பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லைன்னாலே போதுமே, லைஃப்பில் தொல்லைகள் இல்லைன்னாலே போதுமே, நம்ம ஜெயிச்சு மேலே வந்துடுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இது உருவாக்கும். அடுத்ததாக இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, டிசம்பர் இந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் தரக்கூடியதாக இருக்க போகுது. மஞ்சள் நிறம், பச்சை நிறம், வெள்ளை நிறம், இந்த மூன்று நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த நிறங்கள் எல்லாம் உங்களை கான்ஃபிடென்ட்டாக இருக்க வைக்கும், மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே ஒவ்வொருத்தருடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து அதன்படி 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்த்துக்கிட்டீங்க. இதில் சில பேருக்கு வந்து கேள்விகள் வரலாம், இது வந்து இனிஷியலை சேர்த்ததா சார் அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், இது இனிஷியலை உள்ளடக்கியது கிடையாது, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து மட்டுமே இங்கே பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எண்கள் சம்மந்தப்படும். இனிஷியலோடு சேர்த்து பெயரின் முழு எழுத்துக்களையும் கூட்டி வரக்கூடிய ஒரு எண் ஒன்று, பிறந்த தேதி ஒன்று, பிறந்த தேதியின் கூட்டு எண் ஒன்று, இது மாதிரி நிறைய எண்கள், மொத்தம் மூணு நம்பர்ஸ் வந்துருச்சு பாருங்க இதுலேயே. ஸோ இந்த மூன்று எண்களுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமையான பலன்களை தரும். ஸோ உங்களுடைய பெயர் நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த பலன்களே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் அதுவே உங்களுக்கான நல்ல ஒரு எண்கணித பெயரே உங்களை வந்து எல்லா சூழ்நிலைகள்லையுமே வெற்றியாளர்களாக இருக்க வைக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருந்தி போயிருக்காங்கிறத நான் விரிவாக இலவச பொது பலன்களாகவே நான் பார்த்து சொல்கிறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். இது அனுப்பும்போது ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக யோசித்து நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேரை நான் தப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், டேட் ஆஃப் பர்த் நான் தெரியாமல் தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி திருப்பி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால முடிந்தவரை முதல் முறை நீங்கள் அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் வேறு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை அனுப்பாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி வைக்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் ஸ்பெஷாலிட்டி என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் ஏன் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்துச்சுனால் எந்த அளவு பொருந்திருக்கு, பொருந்தலைனா அது ஏன் பொருந்தலைங்கிறதெல்லாம் சொல்கிறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு இதே போன்ற விரிவான பதிவில் சந்திப்போம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.